அயத்துக்குப்பை வீரமணி பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து சென்னை, சென்னையிலேருந்து இங்கே கும்மிடிப்பூண்டி வரைக்குமே பஞ்சாயத்து பண்ணார். பழவேற்காடு எல்லா இடத்துலையும் அவரோட கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய நேராக மெட்ராஸ் வந்து அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணவுல இந்த 16 நாள் காரியத்துக்குள்ளே அத்தனை பேரையும் போடுறேன் அப்படின்னு சபதம் வேறு எடுக்கிறாரு. ஈவன் சினிமாக்காரங்கள் வரையும் இவர் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. பஞ்சாயத்து பண்ணாத இடமே கிடையாது, ஆனால் அயோத்துக்குப்பை தொட்டு வெளிலே வர்றது கிடையாது. இவர் தான் தௌசலைட்ட எம்எல்ஏ ஆகியிருப்பார், மந்திரி ஆகியிருப்பார். என்ன சொல்லப்போனால் இடையில ஜெயலலிதா கிடந்த மரணத்திலெல்லாம் இவர் முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அந்தளவு பவர்ஃபுல்லான ஆள் தோட்டாபிஷேகர். யாரை அழைச்சிட்டு போனாலும் வீரமணி கேட்காமலாம் வெளில அழைச்சிட்டு போக முடியாது. அக்கி வச்சலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபயரிங் பண்ணுறது வெள்ளத்துறை. ஒரு டூ வீலரில் வந்து அடிக்கிறாங்க ஹெட்கவுண்டர் மஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபயரிங் வந்து அவரோட சர்பத்து கிளாஸ் அடிச்சு அடிச்சிட்டு போகுது இந்த பக்கம். ஒன்று அடுத்தது இன்னொரு கதை சொல்கிறாங்க, இது அன்ஆத்தரைஸ்டு நியூஸ், இதுக்கு வந்து எந்த விதமான காவல் வட்டாரங்களில் சொல்கிறது தான், எஃப்ஐஆராக இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறார், நிறைய பேர் அயோத்துக்கு இப்போ வீரமணி சந்திக்கிறார், எனக்கு தானே சீட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்குள்ள இந்த தோட்டம்சேகரை கொண்டா நமக்கு பிரச்சனை வருங்கிறத எதிர்பார்க்கல ஒன்று வீரமணி. இல்லை நம்ம மயிலை சிவகுமாரை வச்சு தானே போடுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளே இருந்துகிறார் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம தமிழகத்தினுடைய பல ரவுடிகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அயோத்தி குப்பம் வீரமணி ஒரு காவல்துறைக்கே மிகப்பெரிய அளவில் தண்ணி காட்டியர் அப்படின்லாம் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை அவரை பற்றி அவர் பேர்லேயே இருக்க அயோத்தி குப்பம் தான் அவர். 6 சகோதரர்கள் 6 சகோதரிகளோடு பிறந்தவர். பெரிய வாஸ்டான ஃபேமிலியில் பிறந்தவர். சாதாரண மிடில் கிளாஸ் மீனவர்கள் சார்ந்த ஒரு தொழில் இப்படி தான் இருந்தது. இப்படி சும்மா யதார்த்தமான வாழ்வியல் போயிட்டுருக்குள்ளே ஒருத்தரோட 16வது வயசில் தன்னோட நண்பனுக்காக, நண்பன் ஒரு லவ் மேட்டரில் பிரச்சனையாகி தன்னோட நண்பனுக்காக ஃபஸ்ட்டு கொலை பண்ணுறாரு. சுனேல் ஜுனேலில் 2 வருஷம் தண்டனையாவது, 18 வயசில் வெளில வர்றாரு. வெளில வந்தோன்னா அதுக்கு மறைவே அங்கே வைக்க வேண்டாம், அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க இங்கே வைக்க வேண்டாம், வச்சா எதிர்த்தரப்பு எதுவும் நம்ம பிள்ளை எதுவும் பண்ணிடுவாங்க, மேலும் இவன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் அவங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய், ஒரு வகையில் பார்த்தா கடலூரும் அவருக்கு ஒரு சொந்தம், நெருங்கிய சொந்தம் இருக்குது அவங்க பிளட் ரிலேஷனில், கடலூரில் கொண்டு விட்டுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு மீன் பிடிக்கலாம் அவங்கள உடனே யாரும் அழைச்சிட்டு போயிட மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கார் வேறு, ப்ளஸ்ஸு கடலுக்குள்ள பயம்லாம் நீந்தணும் நிறையா இருக்குது, அது அதில் பாலிட்டிக்ஸே இருக்குது அதில். அவர் போயிட்டு போட்டெல்லாம் பாதுகாக்கிற ஒரு வேலையை அவர் கொடுக்குறாங்க, வரிசையாக கட்டி போட்டுருவாங்க, போட்டை போட்டு ஆங்கர் போட்டு நிற்கிறேன். ஆமாம், ஹார்பரில் வெளில போட்டு நிற்கும், அதை யாராவது நைட்டு டேமேஜ் போடுவாங்க, வலைகளை திருடுவாங்க, இல்லை போட்டு சிலது இந்த ஆங்கர் விட்டு உருகிட்டு தண்ணிக்குள்ளே போயிடும், அதை இழுத்து கட்டுற வேலையை மட்டும் அவர் வைக்கிறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. 4 அடவில் இவர் ஒரு மீன் பிடிக்கவும் ஸ்கில்லு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஒரு சண்டை நடக்குது அந்த அந்த ஹார்பரில், சண்டை நடக்குள்ள இவர் ஒரு நாள் நின்று எல்லோரையும் தில்லாக சண்டை செஞ்சோன்னே அந்த மீனவர்கள் வந்து நல்லா பையனாக இருக்கான், தைரியமான ஆளாக இருக்கான்னு கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மீன் பிடிக்க. இது இப்படியே போயிட்டுருக்கு, இப்படியே போயிட்டுருக்குள்ள அவரோட தம்பி வீரகுமார் அவர் கொஞ்சம் கஞ்சாய வரம்லாம் இங்கே சென்னையில் லைட்டாக ஆனால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்போ தான் குரோத் அப் ஆகுது. அவர் தம்பி வீரகுமார் என்ன செய்கிறாங்க, அவர் ஏதோ ஒரு பிரச்சனையாகி கேரளாவில் வச்சு கொலை பண்ணுறாங்க. அது துரைராஜன் ஒரு டீமு, பெரிய டீம் தான் அவங்க, அவங்களோட டீமில் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணோன்னா கடலூர்லேருந்து அங்கே தானாடலான தசையாடிரும்ல, என் தம்பியே கொலை பண்ணிட்டானோ, இனிமே நான் இங்கே உட்காந்துருந்து என்ன பண்ண போகிறேன் பண்ணி தான் கடலூர் போயிருக்கிறார். ஆமாம், மறுபடியும் தம்பிக்கா தம்பியே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக மெட்ராஸ் வந்து அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணவுள்ள இந்த 16 நாள் காரியத்துக்குள்ளே அத்தனை பேரையும் போடுறேன் அப்படின்னு சபதம் வேறு எடுக்கிறாரு. அதே ஸ்டைலில் போடுறாப்புல அந்த 16 நாள் காரியத்துக்குள்ளே மர்டர் பண்ணுறாப்புல, மர்டர் பண்ணிட்டு அப்படியே அப்புறம் கோர்ட்டு கேஸ் அப்படியே வாழ்க்கை போதை மாறுது. அதில் ஒரே ஒரு கொலை வழக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா கன்விக்ஷன் ஆகிடுது, செஷன்ஸ் கோர்ட்டில் கன்விக்ஷன் ஆகி ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிடுது தூக்கு தட்டுறேன். அதான் அவரோட ஃபேமஸ் என்னென்னா இதுதான் அவரோட ஃபேமஸ்ஸு. எந்த ரவுடியும் இவ்வளோ லாங் டைம் தூக்கு தண்ணை வாங்கியெல்லாம் ட்ரையலுக்கே போகல, ஒன்று பாதிலே படுகொலை செய்யப்பட்டுருவாங்க, இல்லை கேஸ் விடுதலை ஆகிடும். இதில் அந்த துரைராஜுங்கிற ஒரு டைரக்டர் கிளாஷ் ஆனது, அந்த கேஸில் வந்து ஒரு இதாகி டெல்லி வரையும் போயிடுது கேஸு. போய் அங்கே கேஸ் நடத்தி 7 வருஷமாக மாற்றுறாரு தூக்கு தண்ணியை, தூக்கு தண்ணியை குறைச்சி. அப்போ அப்பயே பார்த்தாங்க இவர்கிட்ட எவ்வளோ ஃபினான்சியல் இருந்திருக்கணும்னு, ஏன்னா ஈவன் சினிமாக்காரங்கள் வரையும் இவர் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. பஞ்சாயத்து பண்ணாத இடமே கிடையாது, ஆனால் அயோத்துக்குப்பை தொட்டு வெளிலே வர்றது கிடையாது. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஒரு டானா, ஒரு ரவுடியாக பெரிய டானா வந்துடுறாரு.
வந்து என்ன டெல்லி வரையும் போய் வழக்கு நடத்தி 7 வருஷமாகி 7 வருஷம் தண்டனை, மறுபடியும் 5 வருஷம் நன்னடத்தையெல்லாம் கழித்து 5 வருஷத்தில் வெளில வர்றாரு. வெளில வந்து பக்கா செட்டில் ஆகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம்கேயோட ஷேடோ அவருக்கு வருது. யார், ஜெயலலிதாவோட ஆசையும் வருது. இல்லை, ஜெயலலிதாவோட ஷேடோ அவருக்கு இருக்கு. ஓகே, ஜெயலலிதாவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க இந்த மாதிரி நபர்கள்லாம். ஜெயலலிதாவோட ஷேடோ வருது. கலைஞரோட அரெஸ்டப்போ ஒரு 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 ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா, பனகல் மாளிகையிலேருந்து காமராஜர் சாலையில் வந்து இங்கே செக்ரட்டரியேட் வர்றது அந்த ஊர்வலம். அதில் வந்து அயோத்திக்கு போகிறவங்களும் பெரிய கலவரம் அடித்தது. ஏகப்பட்ட போலீஸு ஏகப்பட்ட கட்சிக்காரவங்க கொலைவெறி தாக்குதல் உள்ளானாங்க. அது யார் பண்ணியிருப்பாப்ப, ஏடிஎம்கேயோட பின்புலத்தில் தான் பண்ணியிருக்க முடியும். அது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிரசித்தியமான நபராக மாறுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியே சூழ்நிலை இப்படியே போய் ட்ராவல் ஜேர்னி ஆகிட்டே இருக்குது. ஜேர்னி ஆகிட்டு இருக்குது. இவரால் வந்து எங்கே பார்த்தாலும் செக் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா பிரச்சனை அதிகமாகிட்டு பொருளாதாரமும் வளர்ந்துட்டு. அப்போ ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் பேர் வேண்டாம் இருக்கார் இன்னமும், அவரோட லிங்க் பிடிச்சி நேராக அப்போ வந்து கமிஷனராக இருந்தது விஜயகுமார். யார் பார்த்தீங்க எப்படியா எப்படி அலையில் ஆகிறாங்க எல்லாம் ஜெயலலிதாவோட டீம். விஜயகுமாரை போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்றப்போ என்கவுண்டர் இவரை பண்ணணுங்கிற ஸ்டேஜ் அப்போயே உருவாயிட்டேன். அப்போ விஜயகுமார்கிட்ட போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தலாம். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க, நான் இனிமேல் இந்த பிரச்சனையும் பண்ணலாது, ரவுடிஸ் எழுதி கொடுப்பாங்க. அப்படி எழுதி கொடுக்கல. விஜயகுமார் என்ன சொல்கிறார், உடனேலாம் உன்னை விட்டுற முடியாது, ஏன்னா நீ வந்து ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சிட்ட வீரமணி, இனிமேல் ஏன் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அமைதியாகவே, ஒரு 6 மாதம் போயிட்டு தலைமறைவாக இரு, அப்புறமா நான் மன்னிப்பு கிடைத்து பரிசீலிக்கிறேன். அப்புறம் ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. இங்கே இல்லை, மெட்ராஸில் இல்லை, ஆந்திரா போயிட்டு ஆந்திராவில் தலைமறைவாக இருக்காப்புல, இங்கே எதுவும் ப்ராப்ளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போய் இருந்துடுறாரு. அதே மாதிரி சார், வந்து பெரும்பாலும் சென்னையில் இருந்தாலுமே கடற்கரையை ஒட்டியுள்ள தீவுகளில் தான் இருப்பார், கிராமங்கள் இருக்கிறது கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. யாருமே கடலுக்குள்ளே அழிச்சிட்டு போய் இறக்கிடுவார், கடலில் கல்லை கட்டி இறக்கிடுவார். அதை வச்சு சினிமாவெல்லாம் கூட எடுத்தாங்க. அது அன்ஆத்தரைஸ் நியூஸ், பட் மேபி எவ்வளோ நாள் தான் குப்பத்துக்குள்ளே இருக்க முடியும், ஒரு மனுஷனுக்கு போர் அடிக்காத தானே. மீன் பிடிக்கிற நல்ல உடம்பு, ஜிம் உடம்பு, நல்ல உடம்பு. அப்போ ஆந்திராவில் போய் இருந்துட்டு இங்கே சென்னைக்கு வரல. சார், நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசி தான் அயோத்திக்கு போகும் வீரமணி அப்படின்னு. ஆனால் அதே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. ஸோ என்ன காரணம், எதுவும் சண்டை வெடிச்சதா ரெண்டு பேருக்குள்ளே? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்து போச்சு. அந்த இதில் என்னென்னா, ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமானவர் தோட்டம் சேகர். நான் மயிலே சிவகுமார் மடரை பற்றி உன்ட்ட பேசியிருப்பேன். தோட்டம் சேகர் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகிறது, எம்எல்ஏ கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க. எங்கே லாயஸ் காலில் அறிவி லாயஸ் காலில் மடர் செய்யப்படுறாரு. போய் இதில் அவுஷன்முக சாலையில் உள்ள ராயப்பட்ட இதில் உள்ள ஏடிஎம்கே ஹெச் ஆஃபீஸில் அறிவிச்சு இவர் தான் தௌசலைட்ட எம்எல்ஏ ஆகியிருப்பார், மந்திரி ஆகியிருப்பார். என்ன சொல்லப்போனால் இடையில ஜெயலலிதாவுக்கு நடந்த மரணத்திலலாம் இவர் முதலமைச்சராக இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தோட்டம் சேகர். இப்போ பாய்ஸ் கார்டன் வீடாக இருக்கட்டும், கொடநாடு எஸ்டேட்டாக இருக்கட்டும், நேராக போனால் இப்போ தோட்டம் சேகர் அம்மாவை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு வேல்யூபுல் பர்சனாலிட்டியாக வச்சுருந்தாங்க. பெரிய அவர் இருந்தப்போ பெரிய கலவரம் நடந்துச்சு. ஒரு அரை பக்கம் லெவலில் ஜெயலலிதா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இது செய்தி அறிக்கை கொடுத்துருந்தாங்க. உடனடியாக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, யார் முதலமைச்சர் கொடுப்பாங்களா வர ரவுடிக்கு, ஆனால் அந்தளவுக்கு கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, கூடவே இருந்த மார்க்கெட் முரளி தோட்டம் சேகருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, தனக்கு கொடுக்கலங்கிற கேண்ட் ஆகிப்போச்சு அவருக்கு. ரவுடிக்குள்ளேயே ஒரு போட்டி வந்தது, நமக்குள்ள சீட்டு கொடுத்துருக்கணும்னு. அப்போ அவர் என்ன செய்கிறார், நிறைய பேர் அயோத்துக்கு இப்போ வீரமணி சந்திக்கிறார், எனக்கு தானே சீட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்குள்ள இந்த தோட்டம் சேகரை கொண்டா நமக்கு பிரச்சனை வருங்கிறத எதிர்பார்க்கல ஒன்று வீரமணி. இல்லை, நம்ம மயிலே சிவகுமாரை வச்சு தானே போடுறோம், நம்ம பேர் வெளில வராதுன்னு நினச்சிருக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தான், வேறு எதுவும் ஆப்ஷனே கிடையாது. இல்லை ஜெயலலிதா அந்தளவுக்கு கோவப்படுவாங்கன்னு அவர் புரிஞ்சிருக்காது. இல்லை மயிலே சிவகுமார் தான் மர்டர் பண்ணுறாரு, நம்ம மாட்டம் பண்ணுறோம், மயிலே சிவகுமார் வச்சு தான் அந்த மர்டர் பண்ணாங்க. மயிலே சிவகுமார் தான் அந்த மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணது. எக்ஸிக்யூட் பண்ணோன்னே அந்த கேப்பில் தான் வெள்ளத்துறையோட என்ட்ரி. வெள்ளத்துறை எஸ்ஐயாக தான் வர்றாரு, வெள்ளத்துறை கிங்ஸ்லி, வெள்ளத்துறை எஸ்ஐ டியூட்டி ஜாயின் பண்ண பீரியடு. அப்போ உடனே இவர் 6 மாதம் ஆக்டிவாக இல்லை, ஆனால் தோட்டம் சேகர மர்டர் பண்ணோன்னே எப்படி உலகத்துற போலீஸ் ரிப்போர்ட்டு, ஏன் மயிலே சிவகுமார் அப்படி இப்படி பல மார்க்கெட் முறையில் லிங்க் எடுத்தாங்க. மயிலே சிவகுமார் இப்படி மேட்ரு லீக் ஆயிடுச்சு. மேட்ரு லீக் ஆனப்போ இவர் அதே அயோத்திக்கு பதில் இந்த கேரளா மலேசியா ஆந்திராவில் இருந்தார்ல, ஆந்திராவில் வந்து தன்னோட சொந்த கிராமத்தில் சர்பத்து கடையில் சர்பத்து குடிக்கிறார் சாதாரணமாக. அது அவருடைய கோட்டை தான், யாரும் உள்ளே நுழைய முடியாது. யாரை அழைச்சிட்டு போனாலும் வீரமணி கேட்காமல் வெளில அழைச்சிட்டு போக முடியாது, அக்கி வச்சலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபயரிங் பண்ணுறது வெள்ளத்துறை, ஒரு 2-வீலரில் வந்து அடிக்கிறாங்க ஹெட்கவுண்டரை.
மஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேரிங் வந்து அவரோட சர்பத்து கிளாஸ் அடிச்சு அடிச்சுட்டு போகுது இந்த பக்கம். சுதாரித்து கிளம்புறதுக்குள்ளே அடுத்தடுத்த புல்லட்டு ஃபயரிங் ஆகிடுது. ஃபயரிங் ஆனால் வெள்ளத்துறை கிங்ஸ்லி டூவில் தப்பிச்சு வெளியாகிறாங்க. ஊர் மக்கள் நினச்சிட்டு அவனோ ஒரு அக்யூஸ் தான் வந்து மர்டர் பண்ணுறான்னு சொல்லி விரட்டி இருக்கு. மாட்டிருந்தா பிரச்சனையாக இருந்திருக்கும், தப்பிச்சு பிடிச்சி வந்துடுறாங்க. அப்புறம் தான் ஒரு உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாங்க. வேற அபிரமணியம் உடனடியாக அங்கே சொல்லிட்டாங்க அவர் சம்பவ இடத்துல இறந்துட்டாருன்னு. அப்புறம் தான் ஒரு 2 hours கழித்து தான் போலீஸ் ஒத்துக்கிட்டாங்க நம்ம தான் என்கவுண்டர் அப்படின்னு. அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அதில் வெள்ளத்துறை கையிலெல்லாம் வெட்டுப்பட்டதாகலாம் சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். அப்புறம் சரின்ட்டு அதுக்கு பிறகு தான் அதில் என்கவுண்டர் பண்ணப்பட்டது. அது தான் ஜெயலலிதா வந்து சும்மா என்கவுண்டர் பண்ணல. ஆனால் பல பிரச்சனை தோட்டம் சேகரை கொன்னது. தோட்டம் சேகரே கொன்னாக்கா அப்புறம் நம்மளோட எம்எல்ஏவே கேண்டிடேட்டே கொள்றான் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்ற ஒரு யூகோ. யூகோ இல்லை, பெரிய தப்பு கூட இல்லை, கட்டமைப்பு கூட இல்லை. உங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தர் கொண்டுட்டாக்கா இப்படி உங்களை விட முடியும் ஒன்று. அடுத்தது இன்னொரு கதை சொல்கிறாங்க, இது அன்ஆத்தரைஸ்டு நியூஸ். இதுக்கு வந்து எந்த விதமான காவல் வட்டாரங்களில் சொல்கிறது தான், எஃப்ஐஆரே அது இல்லை. திரைப்பிரபலங்களில் சில முக்கியமான பிரபலங்களை கடத்தி கொண்டு வச்சு பெரிய லெவலில் பணம் கேட்டு ட்ராப் பண்ணதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சினிமா துறையிலேயே எனக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்கார். டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, படம் ரிலீஸ் ஆகுறது பார்த்தேங்க ஒரு மனுஷன். ஆமாம், அதெல்லாம் அவர் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. அதை விட்டு அதில் ஒரு சில பஞ்சாயத்துகளில் சில முக்கியஸ்தர்களை கொண்டு வச்சு அடித்து உதச்சி பஞ்சாயத்து பேசுனதாகவும் சொல்லப்படுது. அதுவும் ஜெயலலிதா காதுக்கு போயிருக்கு. அயத்துக்கு இப்போ வீரமணி பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து சென்னை, சென்னையிலேருந்து இங்கே கும்மிடிப்பூண்டி வரைக்குமே பஞ்சாயத்து பண்ணார். பழவேற்காடு எல்லா இடத்துலையும் அவரோட கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய உலகம் அவரோட உலகம். ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தில் அசைக்க முடியாத ஒரு நபர் ஆயத்துக்கு இப்போ வீரமணி இருந்திருக்கார். அவரோட அவர் இருந்த காலகட்டம் அப்படி. என்ன சார் நிறைய சம்பாதிச்சுக்கா அப்படின்னு சொன்னீங்க, எவ்வளோ சம்பாதிச்சு? 300 crore விஜயகுமாரே சொன்னார், 300 crore மேலே சம்பாதிச்சிட்டேன், இனிமேல் உனக்கு எதுக்கு பிரச்சனை அமைதியாருன்னு. அயத்துக்கு இப்போ வீரமணியோட அசைன்மெண்ட் எடுத்து செஞ்சவர் தான் மயிலாப்பூர் சிவகுமார். அவர் என்கவுண்டர் பண்ணணும், மயிலா சிவகுமார் ஒரு பெரிய அரசியல் லீடர் ஒருத்தரை பிடிச்சி இன்னும் சிவகுமார் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கே பிடிச்சி சமாதானம் பேசி சரி பண்ணிட்டாங்க. அவர் என்ன மயிலா சிவகுமார் நினச்சார், வீரமணி நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டு நம்ம செஞ்சிருவோம்னு செஞ்சது தான். யாரும் எதிர்பார்க்கல தோட்டம் சேகருக்கு இவ்வளோ பெரிய வாய்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆகா சிக்கலாகிடுச்சு மேட்ருன்னு தான் எல்லாம் பேக்கப் ஆனது. அதுக்கப்புறம் தான் மயிலா சிவகுமார் தோட்ட வீரமணியே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க நம்ம ஏமாத்திரம்னு சொல்லி சமாதானம் பேசி அதுலேருந்து வெளில வந்தார். அவர் யார்? மயிலா சிவகுமார். அயத்துக்கு வீரமணி தமிழ்நாட்டோட ரவுடிஸ் வரலாறுல ஒரு மிகப்பெரிய மயில் கல்லாகவே வாழ்ந்திருக்கார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.